இலங்கையில் அடுத்த வாரத்தில் ஏற்பட போகும் ஆபத்து. இன்று கொழும்பை முற்றுகையிட போகும் எதிர்கட்சி எழுந்துள்ள எதிர்ப்புகள். 50 நாட்களுக்கு பூட்டு. யாழ்ப்பாணத்தில் முண்டியடித்த பொதுமக்கள். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு பேராபத்து. நாடு மீண்டும் முடக்கப்படலாம். மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. நவம்பர் 30 வரை விதிக்கப்பட்ட தடை. பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. புதிய சுகாதார வழிகாட்டல் இன்று வெளியானது. சுமண ரத்ன தேரரால் அச்சுறுத்தப்படும் அரசு உத்தியோகத்தர்கள். வேடிக்கை பார்க்கும் காவல்துறையினர். மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றாவிட்டால் இன்னும் 10 நாட்களில் கோவிட் தொற்றாளர்கள் தீவிரமடையும் அபாயம் உள்ளதாக சுகாதார சபைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் பரவல் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது புதிய அலையின் ஆரம்பம் என கூற முடியாது. ஆனால் அப்படியொரு நிலைமை ஏற்படாதென எங்களால் கூற முடியாது. அதற்கு காரணம் தற்போதைய கோவிட் தொற்றாளர்களின் அதிகரிப்பாகும். கடந்த நாட்களாக காணப்பட்ட மக்களின் செயற்பாடுகளின் முடிவாகவே இந்த அளவிற்கு கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்துள்ளனர். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அல்லது 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகு எங்கள் நடைத்த முறையின் விளைவாக அதிகரிக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் ஹேமந்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சுகாதார மற்றும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு அமைய இன்றைய தினம் கொழும்பில் சில அரசியல் பிரிவினரால் திட்டமிடப்படவுள்ள போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளமையானது சட்டவிரோதமானது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போராட்டங்கள் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் அதிக இறப்புகளுக்கு மாத்திரமே வழிவகுக்கும் என சங்கத்தின் தலைவரான உபுல் ரோஹன் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மக்களின் சுகாதார பாதுகாப்பை மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க முயற்சிக்கின்றார்கள். கொழும்பை முற்றுகையிடுவதன் விளைவாக அவர்கள் இதனை சாதிக்கப் போகிறார்கள். கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தினை தீவிரப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹல் ரம்புக்வெல்ல தெரிவித்தார். சப்புகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெட்ரோலை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முண்டியடித்துள்ளனர். சப்புகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று முதல் 50 நாட்களுக்கு மூடப்பட்டது. இந்த தகவல் வெளியானது முதல் யாழ்ப்பாணத்தில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் முண்டியடித்தமையை நேற்று காண முடிந்தது. இந்த நிலையில் வாகன தாங்கிகளில் எரிபொருளை நிரப்பியமைக்கு மேலதிகமாக போத்தல்களிலும் எரிபொருளை மக்கள் கொள்வனவு செய்தமையை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் மட்டுமன்றி நாடு முழுவதும் இதே நிலைமையை காணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுமிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மீண்டு வந்தவர்களிடையே நீரிழிவு நோய் தீவிரமடைதல் அதிகரித்து வருவதாக இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பிலுள்ள இலங்கை மருத்துவ சங்கத்தின் கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற இட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதி தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மலிந்த சுமணத்திலக்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுக்கு தற்போது பாதிப்புகள் ஏற்படுத்துவதை பரந்த அளவில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதில் பிரதானமானது நீரிழிவு நோயை தீவிரமடைய செய்வதாகும். ஏனைய அறிகுறிகளுக்கு அப்பால் நீரிழிவு ஏற்படும் வீதம் சிலரிடம் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. சில நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆய்வுகளுக்கு அமைய சுமார் 15 வீதமானோருக்கு இவ்வாறு நீரிழிவு நோய் இவ்வாறு நீரிழிவு நோய் ஏற்பட்டுள்ளமை இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை துரித வேகத்தில் அதிகரித்தால் நாடு மீண்டும் முடக்கப்படலாம் என சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் இன்னுமொரு முடக்க நிலை நிராகரிக்க முடியாது என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு கொரோனா தொற்று அதிகரிப்பால் ஏற்கனவே சில நாடுகள் முடக்கல் நிலையை அறிவித்துள்ளதை சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொதுக்கூட்டங்கள் வெளிப்புற கூட்ட நிகழ்வுகளுக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரையில் விதிக்கப்பட்டுள்ளது தடை. அத்துடன் வீடுகளில் கூட 10க்கு மேற்பட்ட வெளியாட்கள் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புதிய சுகாதார வழிகாட்டியினை சுகாதார அமைச்சு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் இந்த தடை நடைமுறையில் இருக்கும் எனவும் சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது.
செவ்வாய்க்கிழமை முதல் இம்மாதம் 30 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் அடங்கிய சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார சிவிகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்திற்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மேலதி வகுப்புகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு சுகாதார விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றி பரீட்சைகளை நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மக்களை வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தொடர்ச்சியாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் காவல்துறையினரும் அதனை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் விசனம் வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மங்களாராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் அறையினை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன் காரணமாக நேற்றைய தினம் பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியிருந்தன. பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கெவிலியாமடு பகுதியில் வன இலக்காகுவதற்கான காணியை விகாரை அமைப்பதற்கு கோரியதாகவும் அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என பிரதேச செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்தே இந்த போராட்டத்தினை குறித்த மதகுரு முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அடுத்த வாரத்தில் ஏற்பட போகும் ஆபத்து. இன்று கொழும்பை முற்றுகையிட போகும் எதிர்கட்சி, எழுந்துள்ள எதிர்ப்புகள். 50 நாட்களுக்கு பூட்டு, யாழ்ப்பாணத்தில் முண்டியடித்த பொதுமக்கள். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு பேராபத்து. நாடு மீண்டும் முடக்கப்படலாம், மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. நவம்பர் 30 வரை விதிக்கப்பட்ட தடை, பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. புதிய சுகாதார வழிகாட்டல் இன்று வெளியானது. சுமணரத்ன தேரரால் அச்சுறுத்தப்படும் அரசு உத்தியோகத்தர்கள், வேடிக்கை பார்க்கும் காவல்துறையினர்.